ஹாய் மக்களே, நம்ம வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோயில் 400 வருஷத்து பழமையான கோயிலுங்க. வீரராகவ செட்டியாரோட வலையில் ஒரு மரக்கட்டை மாட்டுச்சு. அவங்க மனைவி அடுப்பெருக்க கட்ட கேட்கும்போது அதை அவர் வெட்ட போனார். அதிலிருந்து ரத்தம் வந்ததால் அதை புனித கல்லுன்னு நினச்சி அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார். அன்னைக்கு அவரோட கனவில் வந்த அம்மன், அங்கே ஒரு பேரருளாளர் சமாதி இருக்குது, அந்த சமாதி மேலே இந்த மரக்கட்டையை பீடமாக்கி என்னோட திருவருவ சிலையை வைக்க சொன்னாங்க. செங்கழுநீர் ஓடையில் கிடச்சதுனால தான் அந்த அம்மன் பேர் செங்கழுநீர் அம்மன். அவங்க சொன்ன மாதிரியே சமாதியை தேடி எல்லாரும் போனாங்க. அங்கே இருந்த புற்றுல இருந்த எழுந்த ராஜநாகம் படம் எடுத்து ஆடி தரையில் 3 தடவை கொத்தி காமிச்சுதுங்க. அந்த இடத்த தோணினப்போ அங்கே அவங்க சொன்ன மாதிரியே சமாதியும் இருந்தது. அந்த சமாதி மேலே தான் அந்த பீடமும் வச்சு ரேணுகா பரமேஸ்வரி வடிவத்தில் அம்பாலையும் வச்சுருக்காங்க. கண் பார்வை கண் குறைபாடு தீர்த்து வைக்கிற அம்மனாவும் விளங்கியிருக்காங்க. அந்த புற்றுல இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா எல்லா நோயுமே தீர்ந்ததுன்னு சொல்லிதாங்க ஐதீகமே. அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. நாளை